1997 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. இந்த வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் பார்ப்பாங்களே, அதில் ஹையஸ்ட் கிராசிங் மூவிஸில் ஃபோர்த் பொசிஷன் பிடிச்சிருக்குது. கண்டிப்பாக அது எந்த மூவின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், அஃப்கோர்ஸ் டைட்டானிக் தான். ஸோ டைட்டானிக் தான் இப்போதைக்கு வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் கிராசிங் மூவிஸில் ஃபோர்த் பொசிஷன் பிடிச்சிருக்குது, அதுவும் 1997 வந்த மூவி. சரி, ஃபோர்த் பொசிஷனில் இருக்குது இந்த மூவி எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட பட்ஜெட், இந்த மூவியோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லியன் டாலர்ஸ். 200 மில்லியன் டாலர்ஸ்லாம் இப்போ இருக்க படத்துக்கே போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, ஆனால் இது 1997 உண்மையிலே ஜேம்ஸ் கேமரன் ஒரு வேற லெவல் பட்ஜெட் போட்டு தான் எடுத்திருக்கிறார் இந்த மூவியை. இந்த மூவி ஆல்மோஸ்ட் டொமஸ்டிக்கில் மட்டுமே கிட்டத்தட்ட 674 மில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்குது. இது எனக்கிட்ட ஒரு பிளாக் பஸ்டர் தான், பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் தான் டொமஸ்டிக்லேயே. அது போக இன்டர்நேஷனலில் இந்த மூவி வந்து 1.5 பில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்குது. ஓவரால் இந்த மூவி வேர்ல்டு வைடு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்குது. அந்த காலத்தில் 2 பில்லியன்றது ஒரு எட்டாவது அதிசயம் மாதிரி உலகத்தில் அதெல்லாம் நடத்தி காட்டியிருக்காரு நம்ம ஜேம்ஸ் கேமரன். இந்த மூவியோட கலெக்ஷன் நம்ம இந்தியன் ரூபீஸில் சொல்லணும் அப்படின்னா 18,564 crores மொத்தமாக கலெக்ட் பண்ணியிருக்குது.